இந்த க்ஷேத்திரம் மிருத்யுஞ்சய க்ஷேத்திரம், காலனை வென்ற காலசம்ஹார மூர்த்தி. இந்த மூர்த்தியினால தான் இந்த திருக்கடையூர் ஆயுஷ் க்ஷேத்திரம், மார்க்கண்டேயருக்கு ஆயுஷ் கொடுத்த காரணத்தினால தான் இந்த திருக்கடையூரில் 59 முடிஞ்சு 60 செய்கிறது தான் உக்ரரத சாந்தி. 60 வயசு பூர்த்தி, 61 சட்யப்த பூர்த்தி, சஷ்டினா 60, அத்தனை ஆண்டு, பூர்த்தினா நிறைவு, 60 ஆண்டு நிறைவு விழா. ரொம்ப பேருக்கு 61 பண்ணுமா, 62 பண்ணுமா, அந்த வருஷத்தில் பண்ணணுமா, முடிஞ்சு பண்ணுமா, நல்ல நாள் பத்து பண்ணுமான்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகமே கிடையாது. சஷ்டினா 60, அத்தனை ஆண்டு, பூர்த்தினா நிறைவு. அதாவது ஒரு சைக்கிள் ரவுண்டு, ஒரு சுற்று. பிளவ வருஷம் பிறந்தால் அடுத்த பிளவ அண்டு பிளவ 60 பூர்த்தி. அதே வருஷம், அதே மாதம், அதே நட்சத்திரம். இதுதான் தசா புக், அதாவது தசா சந்தின்னு சொல்லுவாள். இது மூன்றும் சந்திருக்கிறது, ஜங்ஷன், சந்திப்பு. அது பிறக்கும்போது வரும், பிறந்த வருடம், தமிழ் வருடம், மாதம், நட்சத்திரம், அதுக்கப்புறம் வராது. 60 வரும், பிறக்கும்போது வரும். அந்த இதனால தான் இந்த சாந்தியை இந்த கோயிலில் கொண்டாடுறது. சஷ்டியப்தே, அதீதே, புனப்பிராப்தே, ஏகதமே வரிசே, ஜென்ம மாசே, ஜென்ம நட்சத்திரே, யோ தோஷா சமஜனி தத்தோஷ பரிகாரார்த்தம். இது நம்மளுடைய பெருமைக்காகவோ இதுக்காகவோ இந்த 60 கொண்டாடுறதில்லை. அந்த பிறந்த வருடம், பிறந்த மாதம், நட்சத்திரம் சந்திக்கிறதுனால ஏதாவது ஒரு அபாயம் ஏற்படுமையானால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் சாந்தி. அதுதான் சக்யப்த பூர்த்தி. 59 பண்ணால் அது உக்ரரத சாந்தி, அது தற்காப்பு மாதிரி. ஒரு சிசு தன்னுடைய வயிற்றில் 10 மாதம் இருக்கிறது பெருசில், 9 மாதம், 10வது மாதம் தானே இம்சப்பட்டு தன்னுடைய தாயாரையும் எப்படி இம்சப்படுத்துகிறதோ அந்த நிலை. அதனால் அதுக்கு பேர் உக்ரரத சாந்தி. அதை இந்த திருக்கடையூர் கோயிலில் கொண்டாடணும். 60 பூர்த்தி, 61 கல்யாணம். இந்த இலை வழிபாடு இதெல்லாம் விட மாங்கல்யத்துக்கு பலம் உண்டு. அதனால தான் திருமங்கல்யம் தாலி கட்டணும். ஒரு மனிதனுக்கு 3 மாங்கல்யம், 1 கல்யாணம், 60 கல்யாணம், 80. இந்த 3க்குமே திருமங்கல்யம் உண்டு. அந்த திருமங்கல்ய தாரணம்ங்கிறது அந்த 60 பண்ணுறது. 60 பூர்த்தி ஆகிடுத்துன்னா அடுத்தது 70. 70ங்கிறது பீமரத சாந்தின்னு பேர். 59 சாந்தி மாரி இது பீமரத சாந்தி, அதுவும் பரிகாரம். அதனை எடுத்து 75 பண்ணால் அது விஜயரத சாந்தி. 80 பண்ணுறது தான் சதாபிஷேகம். சதம்னா 100. 100 வயசில் கொண்டாட வேண்டியதை நாம் 80 வயசுலேயே கொண்டாடுறோம். என்ன காரணம்னா, சகஸ்ர சந்திர தரிசனம் புண்ணியம் சதகோடி பிரகீர்த்திதம், 1000 பிறை கண்டால் சதாபிஷேகம். அதனால் பையனுக்கு பேரன் பிறந்துட்டால் அந்த 80வது ஆண்டு விழாவை இந்த கோயிலில் கொண்டாடலாம். அடுத்தது பேரன் பேத்தி அவெல்லாம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கல்யாணம். அதாவது பையன் பார்க்குற கல்யாணம் 60, பேரம்பேத்தி பார்க்குற கல்யாணம் 80. அதனால் இந்த சதாபிஷேகம் இந்த திருக்கடையூரில் கொண்டாடுறோம். சதாபிஷேகம் மட்டுமல்ல, இந்த க்ஷேத்திரத்தில் 25வது ஆண்டு திருமண விழா, 50வது ஆண்டு திருமண விழாவும் இந்த கோயிலில் கொண்டாடுறோம். அதனை எடுத்து ஜாதக ரீதியாக ஜோதிடர்கள் சொல்லி செய்யக்கூடிய பரிகாரார்த்தமான சாந்தி ஹோமங்கள், மிருத்யுஞ்சய ஹோமம், சப்த திரவிய ஹோமம், அஷ்ட திரவிய ஹோமம் போன்றவைகள் இந்த க்ஷேத்திரத்தில் பண்ணுவாள். அந்த ஜனன காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தசா புக்திகள் ஏதாவது ஒரு வீக்காக இருந்ததுன்னா அதுக்கு இந்த திருக்கடையூரில் போய் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாள். அதனால் அந்த திருக்கடையூரில் வந்து பரிகாரம் பண்ணுவாள். ஒவ்வொரு வருஷமே ஜனன மாதம், அதாவது பிறந்த மாதம், பிறந்த நட்சத்திரத்தில் வந்து இந்த ஆயுஷ் ஹோமம்ங்கிறது கொண்டாடுவாள். அது இந்த ஆயுஷ் விருத்தி க்ஷேத்திரம். உலகத்திலேயே ஒரே ஒரு க்ஷேத்திரம் ஆயுஷ் விருத்தி க்ஷேத்திரம்னா இந்த திருக்கடையூர் தான். அதனால் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து பண்ணிக்கிறது 1 கோடி பலன். அது க்ஷேத்திர விசேஷம். அதனை எடுத்து அமிர்த கடேஸ்வரர். இந்த அமிர்த கடேஸ்வரர் எப்படி தோன்றினார்? தேவர்கள்லாம் திருப்பார்க்கடலில் அமிர்தம் கடைஞ்சி அந்த அமிர்த கலசத்தை வச்சுட்டு நீராட போனான். நீராடி வரத்துக்குள்ளே அந்த அமிர்த கலசங்கிறது காணா போயிடுச்சு. காலையிலேயே உடனே ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினா, ஈஸ்வரன் அசிரீர்வாக்கில் நீ விநாயக பெருமானை வணங்கலை, அதனால் உனக்கு அமிர்த கலசங்கிறது சித்தியாகலை, கிடைக்கலையென்ன. எல்லா க்ஷேத்திரங்களையும் க்ஷேத்திர கணபதினா முன்னாடியில் இருக்கும், இங்கே ஓரமாக இருக்குது. என்ன காரணம்? தன்னை வணங்கலைங்கிற காரணத்தினால அந்த அமிர்த கலசம் எடுத்துன்னு ஓரமாக ஒளிஞ்சு விட்டார். அதனால் அந்த விநாயகப் பெருமான் திருட்டு பிள்ளையார், கள்ள விநாயகர், வடமொழி சொல் சோர கணபதி. விநாயகப் பெருமானை போற்றி அபிராமிப்பட்டர் 11 பாடல் பாடியிருக்கார். உண்ணும் கொழுதும் உறங்கும் கொழுதும் குரு தொழிலை பண்ணும் கொழுதும் பகரும் பொழுதும் நின் பாதத்திலே நன்னும் கருத்து தமையேனுக்கு என்றைக்கு நல்குவையோ விண்ணும் புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே வந்தே சோரகணாதீசம்
வாஞ்சிதார்த்த பிரதாயகம் வந்தாறு ஜனமந்தாரம் மாலூர வனவாசினம் அப்படி இந்த விநாயகப் பெருமானை போற்றி அந்த விநாயகர்கிட்டேருந்து இந்த அமிர்த கலசத்தை வாங்கிண்டா. வச்சுட்டு நீராடி வந்தால் காணும், அவர்கிட்டேருந்து வாங்கி வச்சுட்டு எடுக்க போனார் மகாவிஷ்ணு. கரண்டிப்பட்டவுடனே லிங்கமாக போயிடுச்சு. குடத்தில் அமிர்தம் உறைஞ்சி அது லிங்கமானதுனால தான் அமிர்த கடேஸ்வரர், அமிர்த லிங்கம், அமிர்த கடோத்பவர், சுதா கடேஸ்வரர், கடவுரார், வீரட்டனார் போன்ற பெயர்கள். சுயம்பு மூர்த்தி. சக்தி இல்லாமல் சிவனை வழிபடப்படாது, வணங்கக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். சக்தி இல்லையேன்னு வேண்டினால் உடனே மகாவிஷ்ணு அவனுடைய ஆபரணங்கள்லாம் கயிட்டு வையும். மகாவிஷ்ணு தான் அணிஞ்சிருந்த நகையை கயிட்டு வச்சு வேண்டினால் தோன்றினால் அன்னை அபிராமி ஆபரணவல்லி. எல்லா க்ஷேத்திரங்களையும் தாயார் சன்னதினா உள்ளே இருக்கும், இங்கே தனியாக வெளியில் இருக்குது. காரணம் அந்த இடத்துல வழிபட்டார். கன்னியாகுமரியில் எப்படி அம்பாள் சமுத்திரத்தை கடலை பார்த்துட்டுருக்காளோ அதே மாதிரி இங்கே சமுத்திரத்தை பார்த்துன்னுக்கிறதாக சாஸ்திரம். சுவாமி அம்பாள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த திசையில் இருக்கா. சிவபெருமான் மேற்கு நோக்கியவர், சக்தி கிழக்கு நோக்கியவள். இந்த க்ஷேத்திர ஏற்படுறதுக்கு காரணமானவர் அந்த நாராயணர், அமிர்த நாராயணர்னு பேர். அந்த பெருமாள் இந்த திருக்கடையூரில் இருக்கார். அவருக்கு தனியாக சன்னதி இருக்குது, திருப்பணிகளாக ஆயின்னு இருக்குது. திருக்கடையூருக்கு வரவங்க அவசியமாக அந்த அமிர்த நாராயணரையும் சேவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.